சைவ சித்தாந்த வித்தகர் முருபட ரத்தினம் செட்டியாரை பற்றி சிங்கப்பூரில் பணியாற்றும் டாக்டர் சுப திண்ணப்பன் தருகின்ற ஒரு சித்துரை. நம்முடைய காரைக்குடி கம்பன் கழகம் இப்பொழுது கம்பன் பல்கலைக்கழகமாக விரிந்து சென்ற சில ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் நம்முடைய பேரறிஞர் சா கணேசனார் அவர்கள். இப்பொழுது உள்ள நிலையில் இணைவேந்தராக திருவாளர் பட பழனியப்பன் இருக்கின்றார். துணைவேந்தராக முத்து அதாவது மு பழனியப்பன் பணியாற்றி வருகிறார். இவர்கள் இணைந்து பல்வேறு கம்பன் பற்றிய ஆய்வு கருத்தரங்கள், ஆய்வு கோவை போன்றவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் டாக்டர் வாசுவ மாணிக்கனார் கண்ட கனவு, கம்பன் ஆய்வுக் கழகம் என்ற ஒன்று தோன்ற வேண்டும் என்று கண்ட கனவு இப்பொழுது பலித்திருக்கிறது. பல்வேறு நாடுகளின் இணைப்பாக அனைத்துலக நிலையில் கருத்தரங்குகள், அனைத்துலக நிலையில் ஆய்வுக்கோவை வெளியீடுகள் என்று வெளியிட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது நூற்றாண்டு விழாக்கின்ற தமிழ் பேரறிஞர்கள் என்ற தலைப்பில் ஒரு தொடர் வரிசையை அவர்கள் பேச்சுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வரிசையில் நான் சித்தாந்த வித்தகர் முருபட ரத்தினஞ்செட்டியார் அவர்கள் அண்மையில் நூற்றாண்டு விழா கண்டவர்கள். அவர்களை பற்றி நான் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது 1969 சித்தாந்த வித்தகர் ரத்தினஞ்செட்டியார் அவர்களை நான் நன்கறிவேன். எனக்கு திருமுறைகளை பற்றியும் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் பல இடங்களில் விளக்கி கூறியிருக்கின்றார். எனவே அவரை நான் குருவாகவே கொண்டிருக்கின்றேன். அத்தகைய பெரியவரை பற்றி என்னுடைய சில செய்திகளை தொடர்புகளை சுருக்கமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது முதலில் அவருடைய வாழ்க்கை வரலாறு. நம்முடைய தமிழகத்தில் செட்டிநாட்டில் விராச்சிலை என்னும் ஊரில் மாத்தூர் மண்ணூர் பிரிவில் முரு பழனியப்ப செட்டியார் நாகமையாட்சி ஆகிய இருவரின் மகனாக பிறந்தார். அவர் பிறந்த நாள் அதாவது 8/8/1921. எனவே இப்பொழுது நூற்றாண்டு கண்டுவிட்டது இந்த பேரறிஞருடைய நாள் என்று சொல்லலாம். அவர் முதலில் அவருடைய இயற்பெயர், அவருடைய தந்தையார் முரு பழனியப்ப செட்டியார், தாயார் நாகமையாட்சி, இருவருக்கும் மகனாக பிறந்தவர் இவர். இளமையிலேயே சிறு வயதாக இருக்கிற போதே தம்முடைய ஐயா அதாவது தாத்தாவினுடைய வழிகாட்டலின்படி திருமுறைகள், சித்தாந்த போன்றவையெல்லாம் இளமையிலேயே படித்தார். எனவே இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பதற்கு ஏற்ப அவரிடத்தில் நல்ல ஞாபக சக்தி இருப்பதை பார்க்கிறோம். பிறகுதான் அவர் அந்த மலையாள நாட்டிற்கு புறப்பட்டு வந்தார். அந்த மலையாள நாட்டிற்கு சிறுவயதிலேயே பயின்றவராதனாலே இளமையிலேயே மலையாவுக்கு வந்து சேர்ந்தார். அங்கு வந்து சீனியர் கேம்பிரிட்ஜ் என்ற ஒரு வரையில் கல்வி பயின்றார். எனவே அவருக்கு ஆங்கில அறிவும் மிகுதியாக உண்டு. அதனால் ஆங்கில நூல்களையும் நன்று படித்தார். பிறகு அவர் தமிழகம் சென்று நம்முடைய மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தேர்வுக்காக படித்து இலக்கண இலக்கிய அறிவுகளையும் பெற்றார். அதே நிலையில் அவர் தத்துவ கருத்துக்களையும் உலகாயுதம், அத்வைதம், சைவ சித்தாந்தம் என்று மூன்று தத்துவங்களையும் நன்கு அறிந்து ஆழங்கால் பட்டுவராக இருந்தார். எனவே அரிய தத்துவ கருத்துக்களையும் எளிமையாக மூன்று இந்திய தத்துவங்களோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவராக அவர் விளங்கினார். பிறகு மலேசியாவில் பல இடங்களில் பத்து பகாட் என்ற இடத்தில் தான் தொழில் முனை எடுத்துக்கொண்டு நிலையிலேயே நிறைய படித்து பல இடங்களிலே சொற்பொழிவு செய்தார் என்று சொல்ல வேண்டும். எனவே சைவமும் தமிழும் செழிக்க செய்த பெருமகனார் அவர். அதாவது அவர் மலையாவில் இருக்கும் பொழுது தோட்டப்புறங்களுக்கெல்லாம் சென்று மக்களுக்கு சைவ சமயத்தினுடைய பெருமையையும் ஒரு தெய்வ வழிபாட்டினுடைய கருத்தையும்
பல இடங்களில் வலியுறுத்தி இருக்கார். சிறுதெய்வ வழிபாட்டை போக்க வேண்டும் என்பது அவருடைய கண்டிப்பான ஒன்று. அதுபோல புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் என்று பல இடங்களிலும் அதாவது படித்தவர்களுக்கும் படிக்காத பாமர்களுக்கும் புரியும் வண்ணம் பேசக்கூடிய பேச்சாற்றல் உள்ளவர். எனவே தனி சொற்பொழிவுகள் தொடர் சொற்பிகளை எல்லாம் நிகழ்த்தியவர். அதாவது மலையாவில் இருக்கின்ற திரு அருள்நெறி திருக்கூட்டம் என்று இருக்கிறது. அந்த அருள்நெறி திருக்கூட்டத்திலே எனக்கு தெரிந்தவரையில் பல முறை அவர் பேசியிருக்கிறார். நானும் சென்று கேட்டிருக்கிறேன். சைவ சித்தாந்தம் திருமுறைகள் என்று எடுத்துக்கொண்டால் நல்ல ஆழங்கால் பயிற்சி பெற்றவர் என்று அவரை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அவருடைய சிறந்த சொற்பொழிவுகள் பலவற்றையும் கேட்டிருக்கிறேன். அவருடைய நூல்களையும் நான் படித்திருக்கின்றேன். அவருடைய நூல்கள் என்று சொல்வதற்கு முன்னே முதலில் கடவுளால் முடியாத செயல்கள் என்று ஒரு நூல் எழுதினார். அந்த தலைப்பை பார்த்த உடனே எல்லோரும் வியந்தார்கள். என்ன கடவுளால் முடியாத செயல் உண்டா என்று ஒரு கேள்வியை கேட்டினார்கள். அதற்கு அவர் சைவ சித்தாந்த ரீதியாக கடவுளால் எல்லா உயிர்களுக்கும் ஒரே சமயத்தில் முத்தி கொடுக்க முடியாது என்பதை நீப்பித்து காட்டினார். அதுபோல மரமுந்தியா வித்து முந்தியா என்று ஒரு கேள்வியை அந்த நூலில் எழுப்பிக் கொண்டு விச்சதின்றியே விளைவு செய்வா என்று திருவாசகத்தை மையமாக வைத்து மரந்தான் முந்தி என்று எழுதி காட்டினார். இப்படி கடவுளால் முடியாத செயல்கின்ற புத்தகத்தில் நல்ல சைவ சித்தாந்த ஆராய்ச்சிகள் தடைவிடைகள் என்றெல்லாம் இறைவனை வேண்டலாமா வேண்டக்கூடாதா என்ற கேள்விக்கெல்லாம் விடையிறுத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அதுபோல தமிழ் நேசன் என்று மலேசியாவிலே ஒரு நல்ல நாளிதழ், ஞாயிறுதோறும் தடை விடைகள் என்று வினா விடைகள் என்று பொதுமக்கள் கேட்கின்ற சைவ சமயம் தொடர்பாக சித்தாந்தம் தொடர்பான கேள்விகளுக்கெல்லாம் அருமையாக பதில் சொல்லி இருக்கின்றார். அது ஒரு பெரிய இயக்கமாக அந்த காலத்தில் வளர்ந்தது என்று சொல்ல வேண்டும். அதுபோல திருவாசகத்தை எடுத்துக்கொண்டால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மூன்று சொற்பொழிவுகள், திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம், திருவாசகத்தில் பக்தி சுவை, திருவாசகத்தில் இலக்கிய சுவை என்று ஒரு மூன்று சொற்பொழிவுகள் செய்திருக்கின்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக அது வந்திருக்கிறது. அதுபோல ஒரு சிறு புத்தகம், இதோ சைவ சித்தாந்தம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சிறு புத்தகம். ஆனால் அந்த புத்தகத்தில் சாதாரண மக்களும் சைவ சித்தாந்தை புரிந்து கொள்ளும் வகையில் கடவுள் உண்டா, ஆணவம் என்றால் என்ன, முப்பொருள் என்பதை எல்லாம் விளக்கி இறுதியிலே நவகிரக வழிபாடு போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லி இருக்கின்றார். இப்படியெல்லாம் அதுபோல திருமுறையில் அவருக்கு தேர்ந்த பயிற்சி உண்டு. அந்த பயிற்சியின் அடிப்படையிலே கடவுளால் முடியாத செயல்கள் என்ற அந்த புத்தகத்திலே ஒரு கட்டுரை எழுதி திருமுறைகளை பற்றியும் நிறை எழுதியிருக்கின்றார். சித்தாந்தம் சுஞானபோத விளக்கம் என்று உரை எழுதியிருக்கின்ற ஒரு போக்கு, அதே சமயத்தில் திருமுறைகளை பற்றி சொல்கிற பொழுது நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் நாவினுக்கரையன் என்று சுந்தரர் அவர்கள் குற்றமே செய்யினும் குணமெனக் கொள்வார் என்ற அந்த பகுதி எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்த எட்டு பேரும் செய்த குற்றம் என்ன என்பதை நன்றாக விளக்கி இருக்கின்றார். இப்படி திருமுறைகள், சேக்கிழாருடைய பெரிய புராணம் இவற்றையெல்லாம் நல்ல பயிற்சி கொண்டு அருமையான நூல்களை எல்லாம் அவர் படைத்திருக்கின்றார். அந்த வகையில் அவரோடு தொடர்பு கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எனக்கு பெரிய உதவியாக இருந்தது. அதுபோல இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டீர்களேயானால் அந்த கம்பராமாயணத்தில் தோய்ந்த ஆழங்கால் பட்டவர் என்று சொல்லலாம். அதாவது அவருடைய நூல்கள் என்று கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் முதலில் ராமன் பரம்பொருள் என்று ஒரு கட்டுரை சிறந்த கட்டுரையாக அமைந்திருக்கிறது. அதாவது திருமால், பிரம்மன், சிவன் மூவருக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருள்தான் ராமன் என்பதை மரம் அந்த வகையில் கம்பனுடைய பாடலை எடுத்துக்காட்டி நன்றாக சொல்லியிருக்கிறார். சிங்கப்பூரில் முதல் திரு கம்பன் விழா நடத்துகிற பொழுது நான் தலைமை வைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த அந்த சூழலில் அவர் ஒரு அருமையான சொற்பொழிவு, பிறர் நெஞ்சு புகா கற்பினள் சீதை என்பதை எடுத்துக்காட்டி சொல்லியிருக்கிறார். அதாவது மணிமேகலையில் மண்ணிரிஞ்சாலத்து வாழ் மழைவளம் தருவும் பெண்டீராயின் பிறர் நெஞ்சு புகார் என்பதை காட்டி சூர்பனகை சொன்ன வடிவந்தான் உண்மையாக ராவணன் இதயத்தில் புகுந்ததே ஒழிய அவன் இன்னும் சீதையை பார்க்கவில்லை
எனவே அது பிறஞ்சு பிறஞ்சு புகாத ஒரு கற்பு சீதைக்கு உண்டு என்பதை மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இளங்கநாதன் இதயமாம் சிறையில் வைத்தான் வெயிலுடை நாளில் என்ற அந்த பாட்டையும் எடுத்துக்காட்டு விளக்கியிருக்கிறார். அதற்கு மேலே எல்லாரும் சொல்லுகின்ற வாலிபதம் சரியா என்ற நூலிலே சிறப்பாக நம்முடைய சா கணேசனார் அவருடைய தலைமையில் புதுக்கோட்டையில் ஒரு நல்ல சொற்பொழிவு செய்து அறிஞர்கள் பலரும் பாராட்டுகின்ற வகையில அவருக்கு ஒரு சிறப்பு கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். எனவே வாலிபதம் சரியே என்பதுதான் நூலாசிரியருடைய முடிவு. அந்த அடிப்படையில் அவருடைய நூல் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு நூலாக இருந்தது என்று சொல்லலாம். இங்கே அவர் சொன்னது என்னவென்றால், கிட்டுவார் என்பது வாலியுடன் மற்போர் செய்வோரை குறிக்குமே அன்றி எட்டி இருந்து விற்போர் செய்வாரை குறிக்காது என்று மறைந்து நின்று கொண்டதனுடைய காரணத்தை விளக்கி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லலாம். இப்படி பல இடங்களில் கம்பராமாயணத்தை தோய்ந்து விளக்கி இருக்கிற கருத்தை பார்க்கலாம். ஒரு முறை சிதம்பரத்தில் ரோட்டரி கிளப் மீட்டிங் கூட்டம் நடந்தது. அதற்கு ரத்தன் செட்டியார் அந்த விழாவுக்கு சிறப்புரையாக ஆற்றினார். நானும் அதற்கு சென்றிருந்தேன். அந்த விழாவில் கம்பன் ஒரு ரோட்டேரியன் என்ற தலைப்பிலே அவர் பேசினார். ரோட்டரி கிளப்பினுடைய அடிப்படை தத்துவம் பிரதர்ஹுட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பும் அதாவது சகோதரத்துவம் என்பதுதான். அதை சுட்டிக்காட்டி இந்த நம்முடைய கம்பனுடைய பாடலை எடுத்துக்காட்டி குகனிடத்திலே அவன் சொன்னான் அல்வா, எம்பி நந்து நின் தம்பி மங்கை நீத்தோடன் மங்கை கொடுந்தி என்று மூன்றையும், பிரதர்ஹுட் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, அதற்கு மேல் கம்பன் ஃபேமிலி ஹூட் என்ற குடும்ப உறவையும் கொண்டு வந்து விட்டான் என்று அழகாக அதாவது நிரூபித்து காட்டினார். இப்படி அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற் போல பேசுகின்ற ஒரு சூழல் அவரிடத்திலே உண்டு. அதனை எல்லோரும் அவருடைய புலமையை பாராட்டுவார்கள் என்று சொல்லலாம். இப்படி அவருடைய நூல்கள் அதுக்கு அடுத்தாற்போல அவர் பெற்ற விருதுகள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், 1958 குன்றக்குடி அடிகளார் வழங்கிய அருள்நிலை செல்வர், 1960 மலேசிய தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து வழங்கிய புலவர் மணி, 1962 திரு கா ராமநாதன் செட்டியார் வழங்கிய சித்தாந்த வித்தகர், 1970 இந்து பரிஷத்து சபை வழங்கிய வித்யாரத்னா, 1979 புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் வழங்கிய செந்தமிழ்ச்சொல், இப்படி பல பல விருதுகளை பெற்ற பெருமகனார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மலேசிய அருணைத்திரு கூட்டத்தில் நெருங்கிய தொடர்புகளை கொண்டவராக இருக்கின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது சிங்கப்பூர் மலேசியாவிற்கு அவர் செய்த பணிகள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். அவரை வந்து மூவார் ரத்தினஞ்செட்டியார் என்று சொல்வார்கள். என்னால் மூவாரிலே பல ஆண்டுகள் இருந்தார், பத்துப்புகாட்டிலும் இருந்தார். இருந்து கொண்டு தன்னுடைய தொழிலையும் விடாமல் அதே சமயத்தில் அதனுடைய நலத்தையும் பார்க்காமல் அதற்கு மேல் பல இடங்களுக்கு சென்று தொடர்ந்து சொற்பொழிவு செய்வார். வெறும் தண்ணீர் மட்டும்தான் குடித்து கொண்டு ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஆற்றல் உடையவர் என்று சொல்ல வேண்டும். அவர் சிங்கப்பூர் வானொலியில் சிறுவர்களுக்காக குரல் தருகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதுபோல பெரிய பெரிய மாநாடுகள், சைவ சித்தாந்த சமாஜத்தில் அவருடைய கட்டுகள், சமாஜ இதழில், சித்தாந்த இதழில் பல சைவ சித்தாந்த அறிஞர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற வகையில் பல கேள்விகளுக்கு அதாவது கேள்விகளை எழுப்பி அதற்கு விடை சொல்லி இருக்கின்றார். எனவே சித்தாந்த வித்தகர் என்பதை அந்த நூலில் இருக்கின்ற அந்த இதழில் வந்த கட்டுரைகள் எல்லாம் சிறப்பாக சொல்ல முடியும். அதுபோல பல மாநாட்டு சித்தாந்த மாநாட்டுக்கு பல இடங்களில் தலைமை வைத்து பேருரையாற்றி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இந்த வகையில் அவருடைய சிறப்புகளை பற்றி நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியும். அவர் இறந்தது 28/10/1993. அதனை ஒட்டி ஒரு நம்முடைய சிங்கப்பூர் தமிழ் நேசன், தமிழ் முரசு இந்த ரெண்டும் பத்திரிகைகளும் அவருடைய பணிகளை பாராட்டி இருக்கின்றன. அவருடைய பணிகளையெல்லாம் நாங்கள் ஒரு அதாவது இல்ல பக்கமாக அண்மையில் 100 விழாவை ஒட்டி வெளியிட்டோம். அந்த இல்லப்பக்கத்தை தொடர்பாக சென்ற ஆகஸ்ட் மாதம் அந்த நாளில் அவருடைய நாள் அன்றே மலேசிய வானொலி ஒரு 15 அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டது. சித்தார்த்தவுத்தருடைய சிறப்புகள், அவர் செய்த பணிகள் என்று சொல்லி. இப்படி
பல்வேறு வகையான பணிகளை நாம் குறிப்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை பல வகையில் தொண்டாற்றியது என்று சொல்ல வேண்டும். நான் அவருடைய பணிகளை இந்தியாவில் இருக்கின்ற அறிஞர்களும் பாராட்டினார்கள். பல்வேறு பட்டிமன்றங்களுக்கு தலைமை வகித்து நல்ல தீர்ப்புகளை வழங்கிய ஆற்றலும் அவருக்கு உண்டு. அதே போல பல்வேறு திருமுறை மாநாடுகள், எங்கள் சிங்கப்பூரிலே திருமுறை மாநாடு தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் அம்பலவாணர் ஐயா. அவருக்கு இந்த மாதிரி ஒரு திருமுறை மாநாடு நடத்த வேண்டும் என்ற ஆலோசனையை வழங்கியவர் ரத்தினஞ்செட்டியார் அவர்கள்தான். அந்த வகையில் இப்பொழுது 44 ஆண்டுகளாக இந்த திருமுறை மாநாடு தொடர்ந்து சிங்கப்பூரிலே நடந்து வருகிறது. அந்த மாநாட்டிலே அவர் பலமுறை கலந்து கொண்டிருக்கிறார். ஐயா அம்பலவாணரை பற்றியும் பாராட்டி எழுதியிருக்கின்றார். அவருடைய இந்த அவருடைய பணிகளை பாராட்டி நம்முடைய சிங்கப்பூரிலே வழிவந்த தமிழ் முரசு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அதை உங்களுக்கு படித்து காட்டினால் அவருடைய பணி எப்படி அமைந்தது என்பதை அந்த காலத்தில் தமிழ் முரசிலே ஆசிரியராக இருந்த மே சிதம்பரம் அவர்கள் எப்படி மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் என்ற கருத்து உங்களுக்கு புரியும். அந்த வகையில் அந்த செய்தியை படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுகிறேன். தமிழ் முரசில் வந்த செய்தியை நான் படிக்கிறேன். அது ஒரு நல்ல மதிப்பீடாக அமைந்தது என்ற காரணத்தினால் அந்த செய்தியை நான் படிக்கின்றேன். அதாவது அவர் இறந்த மறுநாள் எழுதப்பட்ட ஒரு செய்தி என்று சொல்ல வேண்டும். 71 வயதில் நிரம்பிய ரத்தினஞ்செட்டியார் அவர்கள் காலமானார் என்று திருவடி சேர்ந்தார் என்று செய்தி வெளியிட்டு போட்டிருக்கிறார்கள். சிங்கப்பூர் மலேசியா, சிங்கப்பூர் இந்திய ஆகிய நாடுகளில் அவருடைய சகு சித்தாந்த புலமை காரணமாக பெரிதும் மதிக்கப்பட்டார். மூவார் ரத்தினஞ்செட்டியார் என்று பலருக்கும் அறிமுகமாயிருந்த புலவர் மாமணி எளிமையாகவும் நகைச்சுவையோடும் சைவ சித்தாந்த கருத்துக்களை பேசுவதில் வல்லவர். அது மட்டுமல்லாமல் அவர் பலகாலம் மூவாரிலும் கடந்த சில ஆண்டுகளாக பத்துப்பகாட்டிலும் வாழ்ந்தார். எளிமையோடு மட்டுமின்றி புதுமையான கருத்துக்களை சைவ சமய நெறிகளான அந்த அவர் விளக்கியதால் இளைஞர்களும் அவருடைய சொற்பொழிவுகளை ஆர்வத்துடன் கேட்டனர். மலேசியாவில் தோட்டப்புற கோயில்களில் நடைபெற்ற உயிர்ப்பலிகளை சிறந்த அரும்பாடுபட்டு அந்த ஒழிப்பதற்காக வெற்றி கண்டவர் ரத்தினஞ்செட்டியார். ஆண்டவன் அன்பு வடிவானவன், அருளாளன் என்பதால் அவருடைய உடலை வருத்தி எவரும் அவன் அருள் தேட வேண்டிய நிலைமை இல்லை என்னும் கருத்தை அவர் பல சொற்பொழிகளில் வலியுறுத்தி வந்தார். இந்த அடிப்படையில் அழகு குத்துவதும் தீ மிதித்தலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்து. சில சிறுதெய்வ வழிபாடு ரத்தினம் கெட்டியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது என்றால், சென்று நாம் சிறுதெய்வம் சேருவோம் அல்லோம் என்ற நாவுக்கரசர் வாக்கை நம்பியவர். ஆண்டவனின் திருவுருவங்கள் அழகு உருவங்களாக அமைதல் வேண்டும் என்பதை அவர் கூறியதோடு பல கோயில்களில் அக்கருத்தை பின்பற்றி வந்தார். கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிவுறுத்தி வந்தார். மறைந்த சிங்கப்பூர் சைவ பெரியார் அம்பலவாணர் அவர்கள் திருமுறை மாநாட்டை தொடங்க ஆலோசனை வழங்கியவர் ரத்தினஞ்செட்டியார் ஆவார். மலேசியா அருணரி திருக்கூட்டம் வழியாக பல சைவ சமய வகுப்புகளையும் சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தினார். அப்பேச்சுக்கள் நூல் வடிவம் பெற்றன என்று அத்தகைய நூலில் ஒன்று இதோ சைவ சித்தாந்தம் தெரிந்து கொள்ளுங்கள் என்பது. ரத்தினஞ்செட்டியார் சிறந்த இலக்கியவாதியாகவும் கூட அவர் ராமாயணம் குறித்து சிங்கப்பூரில் தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றியுள்ளார். மேலும் வாலிபதம் சரியா என்பதும் அவருடைய நூல்களில் ஒன்று. கடவுளால் முடியாத செயல்கள் என்னும் தலைப்பில் முருபல ரத்தினஞ்செட்டியார் எழுதிய நூல் மிக மிக புகழ் வாய்ந்தது. தமிழ்நாட்டில் அவர் பெரிதும் மதிக்கப்பட்டவர்.
என்பதற்கு சைவ சித்தாந்த பெருமன்றம் தனது நூற்றாண்டு விழாவில் கொண்டாட்டங்களுக்கு ரத்தின செட்டியாருக்கு தலைமை தாங்க செய்து ஒரு சான்று என்று அந்த தமிழ் முரசில் அவர் இறந்த பொழுது செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல மதிப்பீடு என்று சொல்லலாம். இப்படி சைவ சித்த பல தடை உடைகள் மக்களுக்கு எடுகின்ற சைவ சித்தாந்த நெறிகள் இக்காலத்திற்கு சைவ சித்தாந்தம் பொருந்துமா என்று ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார். சைவ நெறிகளை பின்பற்றி இக்கால சூழ்நிலையில் சிங்கப்பூரில் வாழ்கின்ற மக்கள் எப்படியெல்லாம் பின்பற்றலாம் என்பதையும் திருமுறைகளை அடிப்படையாக வைத்து ஒரு நூல் அதாவது சிவன் கோயில் மலர்ல எழுதியிருக்கிறார். அந்த மலர்ல முப்பொருள் உண்மை பற்றியும் சைவ சித்தாந்த அந்த இக்காலத்துக்கு ஏற்ற வகையில் எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்ற பல கேள்விகளுக்கு விடை எழுதி கட்டுரைகளாக எழுதியிருக்கின்றார். இப்படி பல நிலைகளில் சைவ சித்தாந்தத்தையும் திருமுறைகளையும் இராமாயணம் போன்ற இலக்கியங்களையும் தமிழ் மக்களுக்கு வழங்கி வந்த பெருமைக்குரியவர் அவர் ரத்தின செட்டியார். இவரை பற்றி எங்களுடைய திருமுறை மாநாட்டின் சார்பாகவும் என்னுடைய நண்பர்கள் சார்பாகவும் நாங்கள் ஒரு இல்ல பக்கம் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த பக்கத்தினுடைய குறிப்பை கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த இல்ல பக்கத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கோம் என்றால் சைவ சித்தாந்த வித்தகருடைய படங்கள் அதற்கு மேல் அவரை பற்றிய வரலாற்று செய்திகள் வாழ்க்கை வரலாற்று செய்திகளை எங்கெங்கே வந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பகுதி. அதன் பிறகு அவர்களுடைய நூல்களை எல்லாம் PDF ஃபார்ம்ல வடிவத்துல பூரா கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு தெரிந்தவரை அவர் நூல்கள். அதற்கு பிறகு அவருடைய கட்டுரைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றோம், அவருடைய உரை வடங்களை எல்லாம். கடைசியில் அவருடைய ஒலி வடிவங்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் தொகுத்து கொடுத்திருக்கிறோம். எனவே விரிவான விளக்கம் வேண்டுவோர் அந்த இல்லப்பக்கத்திற்கு நீங்கள் சென்று அவருடைய பேச்சுக்களை கேட்கலாம். காரைக்காலமையாரை பற்றி அவர் பேசிய பேச்சு, அதுபோல எங்கள் இலக்கிய வட்டத்தில் சிங்கப்பூர் இலக்கிய வட்டத்தில் வாழும் வள்ளுவோம் என்று ஒரு அருமையான சொற்பொழிவு செய்திருக்கின்றார். இப்படியெல்லாம் பல வகையில் இலக்கிய பணி, சைவ சித்தாந்த பணி, திருமுறை பணி, நமக்கு எழுதுகின்ற ஐயங்களுக்கு தடைவடை சொல்லுகின்றீர்கள், கேள்வி பதில் சொல்லுவதெல்லாம் சிறந்து விளங்கிய ஒரு பெருமகனார். அவருடைய நூற்றாண்டு விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டி இப்பொழுது அண்மையில் நடைபெறப்போகின்ற திருமுறை மாநாட்டிலும் இந்த இல்லப்பக்கத்தை வெளியீடு செய்வதாக இருக்கிறோம். அந்த இல்லப்பக்கத்திற்கு பலரும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் இல்லப்பக்கத்தை சென்று அந்த அவருடைய சிறப்புகளை நீங்கள் பார்க்கலாம், அவருடைய உரைகளை கேட்டு மகிழலாம், அவர் நூல்களை படித்து நீங்கள் சித்தாந்தத்திலும் திருமுறைகளும் ஈடுபாடு கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய காரைக்குடி கம்பன் கழகத்தினருக்கும் அதில் சார்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.